அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்தம் இல்லம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, குங்குமச்சிமிழ் உங்கள் வீட்டில் இருக்கா? அப்படி குங்குமச்சிமிழ் இருந்தால் அந்த குங்குமச்சிமிழை என்ன பொருளை வைக்கிறதுனால குங்குமத்தோட நம்மளுடைய வாழ்வில் சகல விதமான செல்வங்களையும் பெறலாம், வாழ்வில் வளம் பெறலாம் என்பதை நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. நம்ம வீட்டில் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாகவே நம்ம வீட்டில் இருக்க பணத்தட்டுப்பாடு, பண கஷ்டம் எல்லாமே நம்மளால் நீக்க முடியும். குறிப்பாக ஒவ்வொரு வீட்லேயுமே வெள்ளி குங்குமச்சிமிழ் இருக்கணுங்க. நம்ம விலை அதிகமாக கொடுத்து வாங்க முடியலனாலும் சின்னதாக வெள்ளி குங்குமச்சிமிழ் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஏன்னா வெள்ளி என்பது சுக்கரனின் அம்சம் பெற்றதுங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா அதில் குங்குமம் நம்ம கொட்டி வைக்கிறோம் இல்லையா, அந்த குங்குமம் என்பது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் கொண்டது, அம்பாளுக்கு மிகவும் உகந்தது. நம்ம கும்பிட்ற எந்த அம்மனாக இருந்தாலும் சரி, எனக்கு இந்த அம்மன் பிடிக்கும் அந்த அம்மன் பிடிக்கும், நீங்கள் எந்த அம்மனாக வேணால் கும்பிடலாம், ஆனால் அந்த அம்மனுக்கு உகந்தது குங்குமம் இல்லையா. மங்களகரமான பொருள், எப்போவுமே எந்த ஒரு விசேஷனாலும் முதல்ல வந்து இடம்பெறுறது மஞ்சள் குங்குமம் தான். பெண்களுக்கும் சரி, திருமணமான பெண்களுக்கு முதல்ல நமக்கு என்ன வேணும்னா மஞ்சள் குங்குமம் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் வந்தால் நம்ம குங்குமம் கொடுக்குறோம், தண்ணி குடிக்க கொடுத்துட்டு அடுத்ததாக குங்குமம் கொடுக்குறோம், நம்ம நெத்திரை இட்டுக்கிட்டு தான் குங்குமம் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பதிவை, நம்ம செய்ய போகிற பரிகாரம் மூலயமா நம்ம வீட்டில் செல்வ நிலையை உயர்த்த முடியும். கடன் தொல்லை இருந்தாலும் நம்ம செல்வ நிலை உயர்ந்தாலே கடன் தானாக அடையும் இல்லையா. ஸோ அந்த பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் படத்தில் காட்டியிருக்க இந்த கலர் குங்குமம் தான் நீங்கள் எடுக்கணும். மெரூன் கலர் சொல்லுவாங்க, தாழம்பூ குங்குமம். கடையில் போய் கேட்டிங்கனாவே தாழம்பூ குங்குமம் சொல்லுவாங்க. இப்போ அந்த தாழம்பூ குங்குமம் வச்சு ரெண்டு பரிகாரம் சொல்ல போகிறேன். முதல்ல வந்து பார்த்தினா கடன் பிரச்சனையை முற்றிலுமாக போகணும். ரொம்ப கடன் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா குங்குமம், இந்த நிற குங்குமமும் மஞ்சளும் வாங்கி வச்சுருங்க வீட்டில். நைட்டு வச்சுட்டு காலையில் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்க அம்பாளுக்கு, எந்த கோயிலாக அம்மன் கோயில், எந்த கோயில் வேணா இருக்கலாம், ஆனால் அம்மன் கோயிலில் தான் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 11 வாரங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை நாள்பட கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நீங்கள் கொடுத்துட்டே வாங்க. 11 வாரம்தான் கொடுக்கணுமா, அதுக்கு மேலே கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாதா அப்படிலாம் இல்லை. நீங்கள் வார வாரம் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகிறீங்கன்னா அம்மன் கோயிலுக்கு கண்டிப்பாக வீட்டில் முன்னாள் வாங்கி நம்ம வீட்டில் இரவு தங்கணும். அந்த மஞ்சளும் குங்குமமும் வீட்டில் தங்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுங்க. இது வந்து உங்களுக்கு நல்ல இந்த பலன் கொடுக்கும். இந்த கடன் பிரச்சனைக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு வந்து கிடைக்கும். அடுத்ததாக வீட்டில் வந்து பெண்கள் வெள்ளி குங்குமச்சிமிழ் வச்சுருக்கீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் உருவப்படம் ஃபோட்டோ வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அங்கே தான் வச்சுருக்கணும். எப்போவுமே எப்போவுமே குங்குமச்சிமிழ் வச்சுருக்கோன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வைக்கக்கூடாது. வெளியில் வச்சுருக்கோன்னா கண்டிப்பாக பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாரின் பாதத்து கீழே தான் நம்ம அந்த குங்குமச்சிமிழை வைக்கணும். குங்குமச்சிமிழில் குங்குமம் போடுறதுக்கு முன்னாடி 5 ரூபாய் நாணயம் ஒன்று போட்டு வச்சுருங்க. அதுக்கு மேலே குங்குமம் வந்து கொட்டிடணும். அதுக்கு மேலே ஒரு துளசி இலையை வச்சுருங்க. இந்த துளசி இலை வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 1 ரூபா அது காஞ்சிரும், எடுத்து மாற்றலாம். ஏன்னா துளசிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா காஞ்சா கூட அதுக்கு வந்து எந்த ஒரு தோஷம் கிடையாது. துளசி, மாவிலை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வில்வை இலை, இது கூட பார்த்திங்கன்னா காஞ்சா கூட நம்ம பீரோவில் கூட நம்ம லாக்கரில் வாங்கிட்டு வந்து கோயிலேருந்து வைக்கலாம். துளசி வில்லும் வாங்கிட்டு வந்து வைக்கலாம். அதேமாதிரி மாவிலை கூட காஞ்சா கூட பார்த்தீங்கன்னா 1 மந்த் ஆகிட்டு வாசலில் கட்டியிருக்கிறோன்னா நம்ம கட்டலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா அதை எடுத்து போட்டு வேறு மாயிலை வந்து நம்ம புதுசாக கட்டிக்கலாம். ஸோ இந்த 3 பொருளுக்குமே பார்த்தீங்கன்னா எந்த தோஷமும் இல்லை. ஸோ அதுமாரி காஞ்சிடுச்சுன்னா நீங்கள் அது வந்து வாரத்துக்கு 1 தடவை எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இந்த 5 ரூபா வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த 5 ரூபா அது உள்ளவே இருக்கட்டும். 48 நாட்கள் இந்த குங்குமச்சிமிழில் அந்த 5 ரூபாய் இருக்கணுங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா 48வது நாள் அந்த 5 ரூபாய் எடுத்து கோயில் உண்டியில் சேர்த்துலாம். பெருமாள் கோயில் உண்டியில் சேர்த்துனீங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த குங்குமத்தை ஒவ்வொரு தடவை எடுத்து நம்ம நெத்தியில் வைக்கும்போது நம்மளுடைய, அதாவது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கோயிலில் கூட குங்குமம் இதெல்லாம் கொடுக்கும்போது எடுத்து வைக்கும்போது நம்ம கஷ்டத்தை நினச்சிட்டே வைப்போம், அந்தமாதிரி வைக்கக்கூடாதுங்க. அதை எடுத்து நெத்தியில் வைக்கும் போது நம்ம குடும்பம் செழிப்பாக இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அந்த சர்வ மங்கள மாங்கல் ஏசி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நம்ம நெத்தியில், நம்ம நெத்தி வகுட்டில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து மேலே அப்படி வைக்கணும். சில பேர் வந்து மேலேருந்து கீழே குங்குத்தடி வைப்பாங்க, அந்தமாதிரி வைக்கக்கூடாது. எப்போவுமே பெண்கள் வந்து நெத்தி வகுட்டில் குங்கு வைக்கும்போது கீழேருந்து மேலே அப்படி தான் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேர்கோடு எடுத்து தலை வாடுறது ரொம்ப நல்லதுங்க. இந்தமாரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் பூஜை அறையில் வச்சுருக்க குங்குமத்துலேருந்து நீங்கள் வந்து மாதவிடாய் நேரத்தை அந்த 3 நாள் வந்து ஒதுக்கிடுங்க. நான்வெஜ் சாப்பிட்டிங்கனா கூட நீங்கள் காலையில் வச்சுக்கலாம், காலில் தான் நம்ம வைக்க போகிறோம் இல்லையா, அதுக்கப்புறம் அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மனம்புருக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள், அதாவது பார்த்திங்கன்னா பண பிரச்சனை, வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் மாறணும்னு வேண்டிக்கிட்டு நெத்தியில் வைங்க. கண்டிப்பாக நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க குங்குமத்தில், அதுமாதிரி அர்ச்சனை பண்ணுங்கள். உங்களால் எப்போல்லாம் முடியுதோ
மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை மாதத்தில் ஒரு வெள்ளியில் வளர்ப்பிழை வெள்ளியில் குங்குமத்தால் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அம்மன் பிடிக்குமோ அம்மனுக்கும் பண்ணலாம், மகாலட்சுமி தாயாருக்கும் பண்ணலாம். இதுமாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு செல்வ நிலை வந்து உயருங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செல்வத்தை எப்படியெல்லாம் உயர்த்தாங்க, இதெல்லாம் செய்யுதுன்னா நமக்கு எந்த பாதிப்புமே வரப்போகிறது கிடையாது இல்லையா. ஒரு 10 ரூபாய் பேக்கெட் குங்குமம் வாங்கிக்கிறோம், தாழம்பு குங்குமம், அந்த குங்குமத்தை வச்சு இந்த பரிகாரங்கள் செய்ய போகிறோம். கோயிலுக்கும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் வந்து குங்குமச்சிமிழில் கண்டிப்பாக இதுமாதிரி செய்யுங்க. வெள்ளி குங்குமச்சிமிழ் தான் வாங்கணும். ஜெர்மன் சில்வர் யூஸ் பண்ணலாமான்னா அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அதுமாதிரி பித்தளெல்லாம் கூட இல்லை. இந்த வெள்ளிக்கு வந்து சுக்கரனின் அம்சம் இருக்குது. குங்குமம் வந்து மகாலட்சுமி தாயார் வந்து இருக்கிற இடத்துல குங்குமமும் ஒன்று. அடுத்ததாக 5 ரூபாய் நாணயம் என்பது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி குபேரையும் குறிக்கும் இல்லையா. லக்ஷ்மி அந்த குபேரர் பெருமாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபாய் நாணயம் ரொம்ப உகந்தது. அடுத்ததாக துளசி என்பது வந்து பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுவை குறிக்கும். ஸோ இந்த நாலும் சேர்ந்து அங்கே இருக்கும் போது இந்த 4 பொருட்களும் நம்ம அதில் வந்து குங்குமம் நல்லா வேண்டிக்கிட்டு போடும் போதே வேண்டிட்டு போட்டு வைங்க. பூஜை அறையில் நம்ம தொடர்ந்து 48 நாட்கள் இந்தமாரி செய்யும்போது குங்குமம் எடுத்து நெத்தியில் இட்டுக்கும்போது கண்டிப்பாக நல்ல பலன் வந்து கிடைக்கும். அப்புறம் அந்த 5 ரூபாய் நாணயத்தை கோயிலில் செலுத்திடுங்க. அப்புறம் மகாலட்சுமி தாயை நிரந்தரமாக நம்ம வீட்டில் வாசம் செய்வார்கள். சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றம் செய்து பாருங்கள், வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தெரியும். பணப்புழக்கம் அதாவது அதிகரிக்கும், பணம் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, பணப்பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பண அதிகரிப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும், உங்கள் வாழ்வியல் மாற்றம் தெரியும். நீங்களே வந்து எனக்கு சொல்லுவீங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு அம்சம் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது குங்குமம். இன்னும் நிறைய பேர் நிறைய க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நாளை வேறு ஒரு பதிவோடு சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆல் இண்ட் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டேக் கேர், பை, வாழ்க வளமுடன்.